நான் மாதம் மூணு மாதம் வரவழைக்கிறேன். 12 மாதம் வரவழைக்கேன். நான் 22 வருஷமாக டிவி பத்திரிக்கை எல்லா பத்திரிகையில் வந்திருக்கேன். யூடியூப்பில் வந்து ரைன் மேக்கர் பாலகிருஷ்ணன் அடித்தா என் வீடியோ பூரா வரும். நான் எல்லா ஊர் செய்தியில் வந்திருக்கேன், ப்ரோக்ராமில் வந்திருக்கேன், எல்லா இதுலேயும் வந்திருக்கேன். இவ்வளோ பப்ளிக்கில் உலகத்தில் யாருமே இதை கண்டுபிடிக்கல. நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு காப்பி இது. நான் 12 மாதம் என்னால் மழை கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணி வரக்கேன். வெயில் ஓவராக கொடுத்து வெயிலுக்கு ஈக்குவலாக கூலிங் கொடுக்கேன், மேகங்களை கொடுக்கேன், காற்று வர வச்சு கூலிங் கொடுத்து மழை வரைக்கும். அது எப்படி எடுத்தால் மந்திரம் போட்டு ஸ்லோகன் சொல்லியெல்லாம் நான் வர வைக்க முடியாது. அப்படின்னா எத்தனை மக்கான்கள் வர வச்சுருவாங்க, மலங்கட்டில் சாப்பிடாம இருக்கிறவங்கலாம் வர வச்சுருவாங்க. நான் கொல்லிமலை பெரிய பெரிய மலைகளுக்கெல்லாம் போய், மழை இல்லாமல் மரம் உரசி தீ பிடிச்சி மழை பெய்யாத டயத்துலாம் போய் அங்கே போய் வர வச்சு மழை வர வச்சு வந்துருக்கேன். அதுக்கு அதுக்கு வந்து ஆதாரங்கள் சீரியெல்லாம் வச்சுருக்கேன். டிவியெல்லாம் யூடியூப் நினைச்சாலே வருவோம். நான் இவ்வளவு செஞ்சுருக்கேன். இன்னும் பாரத மோடிக்கு தெரியப்படுத்தலை, முதலமைச்சர் தெரியப்படுத்தலை. சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை லேசாக ஒரு சந்திப்பில் குறை நடக்கிறது, கற்பழிக்கிறது, உபச்சாரம் பண்ணுறதெல்லாம் பேப்பர் டிவிலெலாம் சல்லுன்னு பறக்க ஒரு நல்ல காரியங்களை வந்து யாருமே அதை உதவணிக்கலை. உண்மையை பேசி உண்மையாக நடந்தாலேயே தீவிரவாதியை பார்த்த மாரி பார்க்குறேன், கட்டுவனை பார்க்குற மாரி பார்க்காம மனுஷனேன். அப்புறம் மழை ஏன் பெய்யாலேன்னா அதான் காரணம். இன்றைக்கி வறட்சி வெள்ளம் பூகம்பெல்லாம் வர காரணம் அதான். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது காசு சொல்லி கொடுப்போம், கோவப்படும் போது வந்து வருத்தப்படும் போது வறட்சி வந்துடும், கோவப்படும் போது வெள்ளம் வந்துடும், அதுக்கு மீறி கோபம் வந்தால் பூகம் வந்துடும். இதுதான் இயற்கையுடைய குணம். மனிதனுக்கு எப்படி குணம் இருக்கோ இயற்கைக்கும் கோபம் வந்து சத்தியம் குறைஞ்சி வச்சுன்னா அது வறட்சியாயிரும். ஜாமீன்களுக்கு போட்டு வர வச்சோம்னா அதுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், வெள்ளம் வந்துடும். அந்த வெள்ளம் வந்து அதுக்கு மீறி தப்பு செஞ்சானா பூகம் வந்துடும். இன்றைக்கி வந்து தப்புக்கு வந்து அங்கே நீ மன்னிப்பெல்லாம் கிடையாது, தவறுக்கு வந்து தண்டனை தான் மேலோகத்தில் இல்லை. இங்கே தான் மன்னிப்புங்கிற முறையில் பல பூலக ஆண்டவர்கள்லாம் அவங்கள தடை விட்டு தவறுகள் செய்ய வைக்கிறாங்க. அதனால தான் பல தவறுகள் நிறைய நடக்கும், மழை பெய்யாமல் போகுது. இதனால் நான் வந்து புண்ணியத்தில் தான் வர வைக்கேன். நீதி தர்மம் நீதி நியாயம் நியாயத்தின் நிலையில் வர நியாயம் வந்து 100% புண்ணியம், தர்மம் 35%, நீதி 65%, நியாயம் 100%. நியாயமாக நடந்தால் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சி போகும். ஆனால் இன்றைக்கி நியாயத்தை பற்றி யாரும் பேசலை. நியாயமாக தர்மம் பண்ணுறியா நீதியாக நடக்கணும் கேட்கணும், நியாயமாக நடக்கணும்னு யாரும் கேட்கலை. நியாயமாக இருந்தால் யாருக்கு யார் அனுப்பி கிடையாது, யாருக்கு இந்த நாட்டில் வந்து வாடகை வீடு கிடையாது, வார ஒட்டி கிடையாது, கடன் கிடையாது, எதுவுமே இல்லை. எந்த நேரங்களும் பார்க்க வேண்டாம், நல்லா நாடு சுமிச்சமாக இருக்கும். இது புராண காலங்களில் ஆரம்பத்தில் இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மன்னன் புராண காலங்களில் ராமராட்சியில் வந்து அவருக்கு குணமும் தங்கம் நாணயமும் தங்கமாக இருந்தது. ரெண்டாவது மன்னராட்சி